ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 31st டே ஆஃப் டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸில் இருக்கோம். இப்போ நம்ம டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸில் பார்த்துட்ருக்க சீரீஸ் பவர் பிஐ. பவர் பிஐயில் நம்ம என்ன கவர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு டேட்டாவை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, மர்ஜ் குவெரிஸ். ஃபர்ஸ்ட் குவெரி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோம். குவெரி அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் அ டேபிள். நம்ம இதுக்கு முன்னாடி மர்ஜ் டேட்டா பார்த்தோம். அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேபிள்ல இருந்து டிஃப்ரெண்ட் காலம்ஸ் எப்படி மர்ஜ் பண்றதுன்னு பாக்குறதா மர்ஜ் டேட்டா. மர்ஜ் குவெரி அப்படின்றது வேற வேற டேபிள், ஃபார் எக்ஸாம்பிள் 2 or 3 டேபிள்ஸ், இல்லைன்னா மல்டிபிள் டேபிள்ஸ சிங்கிள் டேபிளா எப்படி கொண்டு வர்றது அப்படின்றதுதான் மர்ஜ் குவெரிஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா மர்ஜ் குவெரிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபார் தட் ஐ நீட் அ டேட்டா. ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் த டேட்டா ஃப்ரம் மை கம்ப்யூட்டர் டு பவர் பிஐ. ஸோ இன் ஆர்டர் டு டேக், ஐ எம் கோயிங் டு கிளிக் கெட் டேட்டா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சோர்ஸ் என்னென்னு சொல்லி காமிக்கும். நான் வந்து எக்ஸல்ல ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் எக்ஸல் ஒர்க் புக், கிளிக் கனெக்ட். ஸோ நீங்கள் கனெக்ட் அப்படின்னு பண்ணோன்னே இட் வில் எஸ்டாப்ளிஷ் அ கனெக்ஷன். ஸோ இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா வந்து பிவர்ட் அண்ட் அன்பிவர்ட் அப்படின்ற ஃபைல். ஸோ ஐ எம் கோயிங் டு ஓப்பன் இட். ஸோ உங்களுக்கு நேவிகேட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த நேவிகேட்டர் விண்டோவில் எத்தனை நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஒரு லிஸ்ட்டாக வந்து இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு 3 ஒர்க் ஷீட் இருக்கு. ஸோ வைல் கிளிக்கிங் தட் யூ கேன் சி த ப்ரிவ்யூ ஹியர். ஸோ இந்த ப்ரிவ்யூ பார்த்தாலே தெரியும், டேட்டா வந்து ஹெட்டரை ப்ராப்பராக டிடெக்ட் பண்ணவே இல்லை. லெட் மீ சீ தட் நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுலேயும் ப்ராப்பராக டிடெக்ட் பண்ணலை, இதுலேயும் பண்ணலை. பட் வி டோன்ட் ஹாவ் எனி நல் வேல்யூஸோ டூப்ளிகேட் வேல்யூஸோ எதுவுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்னென்ன டேட்டாவில் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாவை எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஐ எம் கோயிங் டு டூ த மர்ஜ் குவெரி. ஸோ அதனால எனக்கு 3 டேட்டாவுமே நான் செலக்ட் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு கிளிக் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. இப்போ நம்ம கையில 3 டேட்டாஸ் இருக்கு. ஸோ 3 டேபிள்ஸுமே டிஃப்ரெண்ட் ஃபைலில் வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் ஆயிருக்கு, ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நான் கம்பைன் பண்ணும். கம்பைன் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் ஐ எம் கோயிங் டு ஜாயின் த டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியரா காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் அப்படின்றதுல நமக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டோர் இருக்கு, ஓகேங்களா? ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ், ஒரு 5 நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் இருக்கு. அவங்களோட ஐடி இருக்கு. அவங்க 2011 எவ்வளோ சேல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, 2012 எவ்வளோ சேல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு இயருக்குமே டில் 2015 வரைக்கும் நமக்கு ஒரு ஷீட்ல ஸ்டோர் ஆயிருக்கு. 2016 20 வரைக்கும் ஒரு ஷீட்ல எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. 21 to 23 வரைக்கும் எனக்கு ஒரு ஷீட்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ இந்த 3 டேபிள்ஸையுமே கம்பைன் பண்ணி சிங்கிள் டேபிளா ஃபார்ம் பண்ணணும். எப்படி கம்பைன் பண்ணும்போது எனக்கு எப்படி சிங்கிள் டேபிளா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல எனக்கு 2011 to 15 வரைக்கும் உள்ளது வேணும். அடுத்தது நெக்ஸ்ட் டேபிள் இருக்கிறது இட் வில் ஃபார்ம் அ ஹரிசாண்டல் காலமா ஃபார்ம் ஆகி இதுல எனக்கு 16 to 20 வரைக்கும் உள்ளது வேணும், ஓகேங்களா? ஒன்ஸ் அகெயின் இட் ஃபார்ம் ஹரிசாண்டலி தேர்ட் டேபிள்ல 21 to 23 வரைக்கும் எனக்கு கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ மர்ஜ் குவெரிஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எடுத்தாலே வாட் இட் வில் டூ, இட் வில் கம்பைன் ஆல் த டேட்டாஸ் டுகெதர் அண்ட் இட் வில் எக்ஸ்டெண்ட் ஹரிசாண்டலி, நாட் வெர்டிகலி. கீழே உங்களுக்கு ரோவா ஃபார்ம் ஆகுது. இட் வில் ஃபார்ம் அஸ் அ காலம், ஓகேங்களா? திஸ் இஸ் கால்ட் அஸ் அ மர்ஜ் குவெரிஸ். இப்போ எனக்கு என்ன வேணும், எல்லா டேட்டாவுமே நான் ஹரிசாண்டலா மர்ஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஷீட்டை வந்து மர்ஜ் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரெக்குயர்மெண்ட் இருக்கு. எல்லா டேபிள்லயுமே காமனான ஃபீல்டு கண்டிப்பா இருக்கணும். இப்ப இந்த 3 டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 டேபிள்லயுமே வி ஹாவ் அ காமன் நேம், ஸ்டோர் நேம், ஸ்டோர் ஐடி. இங்கேயும் ஸ்டோர் நேம், ஸ்டோர் ஐடி, ஸ்டோர் நேம், 3 ஃபீல்ட்லயுமே காமன். அப்ப நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் டேபிள்ல ஒர்க் பண்ணாலும் அந்த எல்லா டேபிள்லயுமே காமனான ஒரு காலம் இருந்தா மட்டும்தான் நம்மளால இதை கம்பைன் பண்ண முடியும். நீங்க ஆல்ரெடி நம்மளோட SQL கிளாஸ் அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுல நம்ம ஜாயின்ஸ் ரொம்ப டீட்டெயிலா படிச்சிருப்போம். சேம் எக்ஸாக்ட் கன்செப்ட் தான் இங்கேயும் நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட் மீ ஒர்க் வித் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு டேபிள்லையுமே காலமோட டைட்டில் ப்ராப்பராக ரெகனைஸ் ஆகவே இல்லை. ஸோ ஐ எம் கோயிங் டு டூ தட் ஃபர்ஸ்ட், ஓகே? யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ அஸ் அ ஹெட்டா, ஓகே? செகண்ட் குவெரி போயிட்டு ஹியர் ஆல்சோ ஐ எம் கோயிங் டு ப்ரமோட் த ஹெட்டா, தேர்ட் டேபிள் ப்ரமோட் த ஹெட்டர், ஓகே ஃபைன். இப்போ 3 டேபிள்லையும் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த மர்ஜ் குவெரிஸ் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணணும், இதை எப்படி கம்பைன் பண்ண போறோம் அப்படின்னா, ஹோம் ரிப்பனுக்கு கீழே கம்பைன் அப்படின்ற குரூப்ல வந்து நமக்கு மர்ஜ் குவெரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ எம் சேயிங், குவெரி இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ டேபிள். ஸோ இந்த மர்ஜ் குவெரிஸ்க்கு கீழே நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் மர்ஜ் குவெரிஸ், அனதர் ஒன் இஸ் மர்ஜ் குவெரி அஸ் நியூ. அதாவது
இந்த ஷீட்லயே எல்லா டேட்டாவுமே மர்ஜ் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா எனக்கு ஒரு புது ஷீட்ல எல்லாமே மர்ஜ் பண்ணி எனக்கு கம்பைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சோ ஐ வாண்ட் டு ஸ்டோர் த ஸ்டோர் டீடைல்ஸ் இன் அ நியூ ஷீட், சோ ஐ அம் கோயிங் டு செலக்ட் மர்ஜ் குவெரி ஆஸ் நியூ. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டேபிள் என்னவா இருக்கு, 2021 2023 இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா இந்த இடத்துல என்னோட குவெரி லிஸ்ட்ல அதுதான் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். பட் என்னோட ஃபர்ஸ்ட் டேபிள் ஐ டோன்ட் வாண்ட் தட், ஐ வாண்ட் ஃப்ரம் 2011 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? சோ ஐ ஹாவ் செலக்டட் 2011 and 2015. ஆன் த டாப் இந்த விண்டோல வந்து டாப்ல வந்து அப்பியர் ஆகுறது ஃபர்ஸ்ட் எந்த டேபிள்ல இருந்து உங்களோட மர்ஜிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எந்த டேபிளோட நீங்க மர்ஜ் பண்ணணும், இந்த 2011-15 அப்படின்ற இந்த டேபிள வேற எந்த டேபிளோட நீங்க கம்பைன் பண்ணணும் அப்படின்றத பாட்டம்ல கேட்பாங்க. ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு செலக்ட் 2016-20. ஸோ மர்ஜ் குவெரிஸ்ல வந்து நமக்கு ரெண்டு டேபிளை கம்பைன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இருக்கு. நீங்க மல்டிபிள் டேபிள்ஸ் கம்பைன் பண்ணணும் அப்படின்னா வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் ஃபர்ஸ்ட் யூ நீட் டு கம்பைன் டூ டேபிள்ஸ், தென் யூ ஹேவ் டு கம்பைன் த தேர்ட் ஒன். ஆஃப்டர் கம்பைனிங் த த்ரீ டேபிள்ஸ் தென் யூ ஹேவ் டு கம்பைன் த ஃபோர் டேபிள். அந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர ஒரு சிங்கிள் செட்ல ஒரு சிங்கிள் ஷாட்லயே மல்டிபிள் டேபிள்ல வந்து கம்பைன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வி டோன்ட் ஹேவ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரெண்டு டேபிள் இந்த டேபிளோட இந்த டேபிள் மர்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜாயின் கைண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பிஃபோர் செலக்டிங் திஸ் ஜாயின் ஜாயின் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஜாயின் கிளாஸ் செலக்ட் பண்ணும், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் நம்ம ஒரு டேபிளை மர்ஜ் பண்ணும் போது காமன் ஃபீல்டு இருக்கணும், அந்த காமன் ஃபீல்டுக்கு பேர் தான் ஜாயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டோர் நேமை வந்து ஜாயின் கிளாஸா எடுத்துக்கிறேன். ஈவன் நீங்க மல்டிபிளான ஜாயின் கிளாஸ் கூட எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ மல்டிபிள் எடுக்கணும்னா சீக்வன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹியர் ஐ ஹாவ் செலக்டட் திஸ் அண்ட் திஸ் ஸோ ஐ கான்ட் டூ இட், லெட் மீ கேன்சல் இட் அண்ட் ஐ வில் ஷோ யூ ஒன் மோர் டைம். ஸோ லெட் மீ கிளிக் திஸ் மர்ஜ் குவெரிஸ். ஸோ 2011-2015, நெக்ஸ்ட் 2016-20. ஹியர் யூ ஹேவ் டு செலக்ட் த ஜாயின் கிளாஸ், தென் கோ அண்ட் செலக்ட் த. ஸோ இந்த மாதிரி ஜாயின் கிளாஸ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஜாயின் கைண்ட் என்ன டைப் ஆஃப் ஜாயின் இந்த இடத்துல வேணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். இதுல நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லெஃப்ட் அவுட்டர் அப்படின்றது, ஆல் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட், அதாவது டாப்ல இருக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸும் வரும். இதோட இதுல எது மேட்ச் ஆகுதோ தட் வில் கம் அஸ் அ செகண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரைட் அவுட்டர் அப்படின்ட்டு, அதாவது செகண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாமே வரும், ஃபர்ஸ்ட்ல எது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் இதுல இருந்து எடுத்துக்கும். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ கிளியர்லி. நீங்க ஆல்ரெடி நம்மளோட எஸ்கியூஎல் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா ஜஸ்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். நீங்க அட்டன் பண்ணலனாலும் ப்ராப்ளம் இல்லை, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஃபுல் அவுட்டர் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ரோஸையும் எடுக்கும், இதுல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ரோவையுமே எடுத்து எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணு, தட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபுல் அவுட்டர். இன்னர் அப்படின்றது ரெண்டுலையுமே காமனா மேட்ச் ஆகுறத மட்டும் தான் எடுக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் அ இன்னர் ஜாயின். லெஃப்ட் ஆண்டை அப்படின்னா ஒன்லி இந்த, அதாவது யூனிக்கா பிரசன்ட் ஆயிருக்க ஃபர்ஸ்ட் காலம்ல, ஃபர்ஸ்ட் ஆன் த டாப் டேபிள் இருக்கக்கூடிய யூனிக்கானது மட்டும், அதாவது பீல வந்து இருக்கக்கூடாது. இது வந்து நம்ம ஏ பின்னு எடுத்துக்குவோம், பி டேபிள்ல இல்லாம ஏல மட்டும் இருக்கக்கூடியதை எடுக்கிறதா லெஃப்ட் ஆண்டை. ரைட் ஆண்டை அப்படின்னா மேல டாப்ல இல்லாம இதுல மட்டும் பி அப்படின்ற டேபிள்ல மட்டும் யூனிக்கா பிரசன்ட் ஆயிருக்க எடுக்கக்கூடியதான் ரைட் ஆண்டை. ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்கு. So I will explain this joint clearly with some example. Let me go to the Excel sheet. So இப்ப இந்த இடத்துல என்கிட்ட ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டீடைல்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பர்சனல் டீடைல்ஸ், அனதர் ஒன் இஸ் கோர்ஸ் டீடைல்ஸ் அப்படின்னு ரெண்டு டேபிள் இருக்கு. ஸோ இந்த பர்சனல் டீடைல்ஸ்க்கு கீழே ஸ்டூடெண்ட் ஐடி கொடுத்துருக்காங்க, நேம் கொடுத்துருக்காங்க. 101 இருந்து 106 வரைக்கும் அவங்களோட நேம் ஏபிசிடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஐ ஹாவ் அ கோர்ஸ் டீடைல்ஸ். இந்த கோர்ஸ் டீடைல்ல ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் சேம், அவங்களோட டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நேம் கொடுக்கல, இன்ஸ்டெட் ஆஃப் நேம் டிபார்ட்மெண்ட் இஸ் கிவன். ஸோ இப்ப இந்த ரெண்டு டேபிளையுமே எனக்கு ஜாயின் பண்ணணும் பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன். என்ன ஜாயின் அப்படின்றது, இன்னர் ஜாயினா, லெஃப்ட் இன்னர் ஜாயினா, ரைட் இன்னர் ஜாயினா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேபிள் ஜாயின் பண்ணும் போது நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, ரெண்டு டேபிள்லையுமே காமனான ஃபீல்டு ஒன்று இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ரெண்டுலையுமே காமனாக இருக்கக்கூடியது என்னது, ஸ்டூடெண்ட் ஐடி, இங்கேயும் ஸ்டூடெண்ட் ஐடி, இட் இஸ் காமன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னர் ஜாயின் நம்ம பண்ணுவோம். ஸோ இன்னர் ஜாயின் பண்ணும் போது என்ன ஆகும்னு பாருங்க.
ஸோ அஸ் ஐ டோல்ட் இன் இன்னர் ஜாயின் அப்படின்றதுல ரெண்டுக்குமே மேட்ச் காமனாக இருக்கக்கூடியது தான் நமக்கு கொடுக்கும். ஸோ இங்கே 101 இருக்கு, இங்கே 101 கிடையாது, இட் இஸ் நாட் தேர். ஸோ இங்கே நமக்கு இன்னர் ஜாயின்ல அதோட ரிசல்ட் வரல. 102 இஸ் தேர், 102, 1003, 1003, 1004, 1004, 5, 6 இஸ் தேர், 7 நமக்கு காமனாக கிடையாது. 7 வந்து செகண்ட் டேபிளில் மட்டும்தான் ப்ரெசென்ட் இருக்கு. ஸோ நீங்க அவுட்புட் இன்னர் ஜாயினோட அவுட்புட் பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே காமனா இருக்கிறது மட்டும்தான் நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, 5, 6 இந்த இது மட்டும் நமக்கு வர்றதுக்கு பேர் தான் இன்னர் ஜாயின். இது நமக்கு ஒரு டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, லெட் மீ டேக் த 2 ரவுண்ட் டேபிள், வி ஹாவ் சம் டேட்டாஸ் ஹியர், வி ஹாவ் சம் டேட்டாஸ் ஹியர். ஓகேங்களா, ரெண்ட்லயுமே காமனா இருக்கக்கூடிய டேட்டா தான் இந்த சென்டர்ல இருக்குது. இந்த பர்டிகுலர் இதை மட்டும் எடுக்கிறதுக்கு பேர் தான் இன்னர் ஜாயின். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு இதுல இருந்துமே லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், சாரி லெஃப்ட் இன்னர் ஜாயின் பண்ண போறோம். ஓகே, ஸோ லெஃப்ட் இன்னர் ஜாயின் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் எது லெஃப்ட் சைட் டேபிள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எந்த டேபிள் வருதோ அதுதான் எக்ஸல் வந்து லெஃப்ட் சைட் டேபிளா எடுத்துக்கும். பவர் பிஐல டாப்ல நம்ம எதை கொடுக்கறோமோ அதை வந்து லெஃப்ட் சைட் டேபிளா கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல இதுதான் லெஃப்ட் சைட் டேபிள், இதுதான் ரைட் சைட் டேபிள். ஸோ நம்ம லெஃப்ட் இன்னர் ஜாயின் பண்ணும் போது வாட் எவர் த டேட்டா ப்ரெசன்ட் இன் லெஃப்ட் சைட் எவ்ரி திங் வில் கம், 101, 102, 103, 4, 5, 6 எல்லாமே வரும். ஓகேங்களா, அண்ட் வாட் எவர் த மேட்ச் வி ஹாவ் ஆன் ரைட் சைட், ஓகேங்களா, 102 இருக்கு, 3 இருக்கு, 4 is there, 5 is there, 6 is there, everything will come. But 1007 will not come. Right side ல இருக்கக்கூடிய யூனிக் டேட்டாவை லெஃப்ட் இன்னர் ஜாயின்ல எடுக்காது, பட் லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய யூனிக் டேட்டாவை எடுத்துட்டு, ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல நமக்கு என்ன ஆகும், டிபார்ட்மெண்ட் இங்க கிடையாது. ஓகேங்களா, இங்க 101 என்ன டிபார்ட்மெண்ட்னே கிடையாது. ஸோ இட் வில் டேக் அ நல் பேடிங். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் இன்னர் ஜாயின்ல லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையுமே எடுத்துக்கும், அதோட நேமும் இருக்கும். அது வந்து இந்த இதுல இருக்கக்கூடிய மேட்ச் எந்தெந்ததெல்லாம் ரைட் சைட்ல மேட்ச் ஆகுதோ இட் வில் ஃபார்ம் த டேட்டா. 102 மேட்ச் ஆகுது, ஸோ இட் ஹாஸ் ஃபார்ம்ட் ஒன் டேட்டா. 103 மேட்ச் ஆகுது, இட் ஹாஸ் ஃபார்ம்ட் ஒன் டேட்டா. ஓகேங்களா, ஒரு ரோவா ஃபார்ம் ஆகுது. பட் wherever you didn't get a match, there you will get a null padding. This is called as a left inner join. So next நம்ம என்ன பார்க்க போறோம்னா right inner join. So எப்படி வந்து left inner joinல left side எல்லாம் வந்ததோ, right inner joinல right side table ல இருக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸும் வரும். 102 ல இருந்து 107, 102, 3, 4, 5, 6, 7 we got. ஓகேங்களா, நேமும் வந்துருச்சு. இந்த 1007க்கு நமக்கு லெஃப்ட் சைட்ல மேட்ச் கிடையாது. சோ இட் ஹாஸ் டேக்கன் அ நல் பேடிங். புரிஞ்சுதுங்களா, டிபார்ட்மெண்ட் இஸ் தேர் பட் 1007க்கு நமக்கு நேமே இல்ல, சோ இட் ஹாஸ் டேக்கன் த நல் பேடிங். அப்ப ரைட் இன்னர் ஜாயினா வாட் எவர் த டீடைல்ஸ் பிரசன்ட் இன் ரைட் சைட் வில் கம், அண்ட் லெஃப்ட் சைட் வேர் எவர் த மேட்ச் இஸ் தேர், மேட்ச் இருக்க இடம்லாம் இட் வில் ஃபார்ம் த ரோ. ஓகேங்களா, ஃபுல் ரோ ஃபார்ம் ஆகுது. மேட்ச் இல்ல அப்படின்னா இட் வில் டேக் அ நல் பேடிங். தட் இஸ் கால்ட் அஸ் அ ரைட் இன்னர் ஜாயின். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஜாயின். ஃபுல் ஜாயின் அப்படின்னா இப்ப இன்னர் ஜாயின்ல என்னாச்சு, மேட்சிங் எடுத்துச்சு. ஃபுல் ஜாயின்ல என்ன ஆகுது, எல்லா டேட்டாவுமே மேட்ச் ஆகுதோ மேட்ச் ஆகலையோ வாட் எவர் மேபி இட் வில் டேக் த ஃபுல் டேட்டா. 1001 ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லாவுமே எடுத்துட்டு, இதுல இப்ப வந்து என்ன இருக்கு, மேட்சிங் ஆயிருக்கு. 02 04 5 6 வரைக்கும் மேட்ச் ஆகுது, 7 இங்க இல்ல. சோ ஒன்ஸ் அகைன் இட் வில் டேக் தட் 7 ஆல்சோ. தட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபுல் ஜாயின். சோ வேர் எவர் த டேட்டா இஸ் அவைலபிள் இட் வில் ஃபார்ம் த ரோ, வேர் எவர் த டேட்டா இஸ் நாட் அவைலபிள் நல் பேடிங் வில் ஹேப்பன். தட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபுல் ஜாயின். சோ நீங்க எக்ஸல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லெஃப்ட் ஒன்லி, சாரி எஸ்கியூஎல் எடுத்துக்கிட்டீங்கன்னா லெஃப்ட் ஒன்லி ஜாயின், ரைட் ஒன்லி ஜாயின், அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கு. பட் இன் பவர் விஐ வி டோன்ட் ஹாவ் தட் ஆப்ஷன். Here we have a left anti, right anti. Left anti அப்படின்றது nothing but left sideல இருக்கக்கூடிய யூனிக் டேட்டா. இப்ப லெஃப்ட் சைட்ல 1001 இருக்கு, அது நமக்கு ரைட் சைட் டேபிள்ல இல்ல. சோ ஒன்லி த டேட்டா விச் பிரசன்ட் ஆன் த லெஃப்ட் சைட் வில் பி டேக்கன். ரைட் ஹேண்ட் சைட்ல ஒன்லி த யூனிக் டேட்டா பிரசன்ட் ஆன் த ரைட் சைட் வில் பி டேக்கன். இங்க 1007 இருக்கு, இங்க இல்ல. சோ இட் ஹாஸ் டேக்கன் தட் அண்ட் இட் வில் கிவ் அ நல். எந்த இடத்துல அதோட டீடைல்ஸ் அவைலபிள் இல்லையோ அதோட நல் பேடிங் ஆயிருக்கும். சோ திஸ் இஸ் த ஜாயின் அவைலபிள் இன் பவர் பிஐ. ஸோ அந்த டீடைல்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் எஸ்கியூஎல் நம்ம என்ன படிச்சோமோ சேம் தான். ஸோ இப்போ நம்மளோட பவர் பிஐல வி கேன் பெர்ஃபார்ம்
the joints. So, இப்ப இந்த Power BI-ல நமக்கு ரெண்டு டேபிள் எடுத்துட்டோம். ரெண்டுலயுமே காமனா என்ன கிளாஸ் எடுத்திருக்கோம், ஸ்டோர் நேம் வந்து ஜாயின்ட் கிளாஸா செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ செலக்ட் பண்ணும் போது இதுல நல்லா பாருங்க, நீங்க எந்த ஜாயிண்ட் எடுத்தாலுமே, மேபி லெஃப்ட் எடுத்தாலோ ரைட் எடுத்தாலோ ஃபுல் அவுட்டர் இன்னர் எது எடுத்தாலுமே உங்களுக்கு எல்லாமே ஈக்குவல் தான். ஸ்டோர் 1 to 5 ஈக்குவல், ஏ டபுள் ஒன்ல இருந்து ஏ டபுள் ஃபைவ், ஏ டபுள் ஒன்ல இருந்து டபுள் ஃபைவ், மேபி திஸ் மே டிஃபர், பட் இந்த எல்லாமே காமனான காலம்ஸா தான் இருக்கு. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த செலக்ஷன் மேட்சஸ் 5 of 5 rows from the table. இப்ப லெஃப்ட் எடுத்தாலுமே 5 to 5 மேட்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் எடுத்தாலுமே எனக்கு 5 to 5 உம் மேட்ச் ஆகுது. ஃபுல் அவுட்டர் ஜாயின் எடுத்தாலுமே 5 of 5 ரோஸ்மே மேட்ச் ஆகுது. இன்னர் ஜாயின் எடுத்தாலுமே 5 of 5 ரோஸ் ஜாயின் ஆகுது. எதனால அப்படின்னா, இதுல எதுவுமே யூனிக்கான வேல்யூஸ் கிடையாது, எல்லாமே சேம் வேல்யூஸ்ன்றதுனால இதுல எது வேணும்னாலும் நான் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, லெஃப்ட் ஹேண்டை ரைட் ஹேண்டை எடுக்க முடியாது, பிகாஸ் நோ யூனிக் வேல்யூஸ். ஸோ அதனால அதை சூஸ் பண்ண முடியாது. பட் இன்ஸ் அவுட் ஆஃப் தீஸ் டூ, எக்ஸெப்ட் தீஸ் டூ, ஐ கேன் கோ வித் எனி திங். ஸோ நான் இந்த இடத்துல இன்னர் ஜாயின் செலக்ட் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு கிளிக் ஓகே. ஸோ எனக்கு எக்ஸிஸ்டிங் டேபிள்லேயே கிரியேட் ஆயிருச்சு, பிகாஸ் வென் ஐ டூ செகண்ட் டைம் ஐ ஹாவ் நாட் செலக்டட் திஸ் நியூ மர்ஜ் குவெரி செலக்ட் பண்ணேன் இல்லையா. ஸோ என்னோட எக்ஸிஸ்டிங் டேபிள்லேயே இட் ஹாஸ் கிரியேட்டட். லெட் மீ அன்டூ தி ஸ்டெப்ஸ் அண்ட் டூ இட் ஒன் மோர் டைம். ஓகே, மர்ஜ் குவெரிஸ் மர்ஜஸ் நியூ 1620, என்னோட ஜாயின் கிளாஸ் வந்து இதுதான், ஜாயின் ஐ ஹாவ் டேக்கன் அஸ் இன்னர். ஓகே, இப்ப பாருங்க உங்களுக்கு நியூவா ஒரு ஷீட் ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த இடத்துல மர்ஜ் ஒன் அப்படின்னு சொல்லி நியூவா ஒரு ஷீட் ஃபார்ம் ஆகி ஸ்டோர் நேம் ஸ்டோர் ஐடி 11, 12, 13, 14, 15, அதாவது ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே டீட்டெயில்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் செகண்ட் டேபிள் இருக்கக்கூடிய காலம்ஸ் எல்லாத்தையுமே டேபிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ நீட் டு எக்ஸ்பேண்ட் திஸ் டேபிள். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது, இந்த ரைட் சைட்ல எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான ஒரு சிம்பிள் கொடுத்திருக்காங்க, ஜஸ்ட் கிளிக் திஸ். கிளிக் பண்ணோம்னா உங்கள்ட்ட என்னென்ன காலம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு கேக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டோர் நேம் எனக்கு வேணாம், பிகாஸ் ஆல்ரெடி ஐ ஹாவ் ஸ்டோர் ஐடியும் எனக்கு வேணாம். ஸோ ஐ எம் கோயிங் டு அன்டிக் தட். நெக்ஸ்ட் வந்து யூஸ் வர்ஜினல் காலம் நேம் அஸ் ப்ரிஃபிக்ஸ், இது வேணுமான்னு கேக்குறாங்க. எனக்கு வேண்டாம், சப்போஸ் இதை நான் வேணும்னு கொடுத்தேனா உங்களுக்கு எப்படி வருதுன்றதை பார்ப்போம். ஸோ லெட் மீ ஐ எம் கோயிங் டு டிக் திஸ் அண்ட் செலக்ட் ஓகே. இப்ப பாருங்களேன் என்னோட காலமோடது எப்படி வருது பாருங்க, 2016, 2020, 2016, அதாவது ஒரிஜினல் டேபிள் நேம் கொடுத்துட்டு பிளஸ் இந்ததோட இயர் நமக்கு வருது. ஸோ இந்த மாதிரி இருந்தா ஐ வில் கெட் கன்ஃபியூஷன் இல்லையா. ஸோ ஐ எம் கோயிங் டு கேன்சல் திஸ். ஒன்ஸ் அகெயின் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பேண்ட் இட். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஸ்டோர் நேம் ஸ்டோர் ஐடி, இதுவும் எனக்கு தேவையில்லை. ப்ரிஃபிக்ஸ் எனக்கு வேண்டாம், ஒன்லி 2016, 2017, 2018 மட்டும் இருந்தா போதும். ஐ எம் கோயிங் டு கிளிக் ஓகே. ஸோ இப்போ பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா நம்மளோட டேபிள் ஜாயின் ஆயிடுச்சு. ரெண்டு டேபிள் நம்ம ஜாயின் பண்றோம். இப்போ நான் என்ன பண்ணணும், ஐ வாண்ட் டு ஜாயின் த தேர்ட் டேபிள். ஸோ இந்த இடத்துல மர்ஜ் குவெரிஸ் நியூ வேண்டாம், பிகாஸ் எனக்கு மூணு டேபிளுமே சிங்கிள் ஷீட்ல வேணும். ஆல்ரெடி ரெண்டு டேபிள் ஒரு ஷீட்ல இருக்கு, இதோட நான் தேர்ட் ஜாயின் பண்ணா போதும், இன்னொன்று ஒன்று கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிளிக் மர்ஜ் குவெரிஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஃப்ரம் 2011 இருந்து 2020 வரைக்கும் உங்களுக்கு ஒரு டேபிளா எடுத்துருச்சு. ஸோ இதோட நான் எந்த இது பண்ணணும், 2021, 2023 வேணும். ரெண்டுக்கும் காமனா நான் என்ன ஜாயின் கிளாஸ் கொடுக்க போறேன், ஸ்டோர் நேம் ஐ எம் கோயிங் டு கிவ் இட் அஸ் அ ஜாயின் கிளாஸ். ஸோ இந்த இடத்துலயும் நீங்க எந்த ஜாயின் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் ஆல் த டேட்டாஸ் ஆர் மேட்சிங். ஸோ லெட் மீ கோ வித் திஸ் இன்னர் ஜாயின். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கோ வித் ஃபுல் அவுட்டர். ஓகே அண்ட் கிளிக் ஓகே. ஸோ இப்போ 2020 வரைக்கும் டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க, 2021 to 2023 வரைக்கும் ஐ நீட் டு எக்ஸ்பேண்ட் இட். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் திஸ். I don't want the store name, store ID வேணாம், virginal column எனக்கு வேண்டாம், click OK. பாருங்க அழகா ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ஃபுல் டேபிளையுமே ஃபுல் ஜாயின்ஸையுமே நம்ம ஃபுல் டேபிள் த்ரீ டேபிள்ஸ் மல்டிபிள் டேபிள்ஸை நம்ம ஒரு சிங்கிள் டேபிள்ல அழகா ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள். ஓகேங்களா, பிகாஸ் இப்படி ரொம்ப லாங்காக இருக்கு, ஐ நீட் டு ஸ்க்ரால் எவ்ரி திங், பட் ரோஸ் வந்து கம்மியா இருக்கு. ஸோ இதை நம்ம இப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா அன்பிவர்ட் பண்ண போறோம். அதாவது நேத்து நம்ம பிவர்ட் அண்ட் அன்பிவர்ட் படிச்சோம். அன்பிவர்ட் அப்படின்னா காலம்ஸா இருக்கிறது எல்லாம் ரோவா சேஞ்ச் பண்ணிட்டு, நம்ம வந்து பிவர்ட் பண்ணும் போது எல்லாம் ரோவா வெர்டிகலா ஃபார்ம் ஆகும், அன்பிவர்ட் பண்ணும் போது ஹரிசாண்டலா ஃபார்ம் ஆகும்.
So now I am going to unpivot this. Okay, how to do that? Under transform ribbon la, so we have the option called unpivot columns. Okay, ingla idhula namak enna enna option irukku? Unpivot columns, unpivot other columns, unpivot selected columns. So modala nama columns ah select panikonum. So I am going to select this column and this column. Idu rendu enakku இது எனக்கு ரெண்டு அன்பிவர்ட் பண்ண வேணாம், ரிமைனிங் இருக்கக்கூடியதை மட்டும் அன்பிவர்ட் பண்ணா போதும். அப்ப ஏன் நான் அன்பிவர்ட் பண்ண வேண்டான்றதை செலக்ட் பண்றேன்னா, இட் இஸ் அ லாங் டேட்டா. இன்ஸ்டெட் ஆஃப் செலக்டிங் ஃப்ரம் 2011 இருந்து 23 வரைக்கும் நான் செலக்ட் பண்றதுக்கு இந்த ரெண்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, ஹியர் ஐ எம் கோயிங் டு செலக்ட் அன்பிவர்ட் அதர் காலம்ஸ், அதாவது நான் செலக்ட் பண்ணதை தவிர்த்து பேலன்ஸ் அன்பிவர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல போறேன். So just I am going to click it. பாத்தீங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இது அன்பிவர்ட் ஆயிடுச்சு. ஸ்டோர் நேம் கொடுத்துருக்காங்க, ஸ்டோர் 111, ஸ்டோர் ஐடி கொடுத்துருக்காங்க. ஒரு இயர்மே 2011 இருந்து 23 வரைக்கும், அதே மாதிரி ஸ்டோர் ஸ்டோர் 2க்கு 2011 இருந்து 23 வரைக்கும் பியூட்டிஃபுல்லி இட் ஹாஸ் கிரியேட்டட். நவ் ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் த இயர் டைட்டில் அஸ் இயர். ஓகேங்களா, ஆட்ரிபியூட் அப்படின்றது தேவையில்லை. ஸோ ஐ ஹாவ் சேஞ்ச். ரொம்ப ஈஸி இல்லையா? So, if you once again you want to pivot pananunnalu, you can pivot it, but that structure doesn't good look. It looks good, illaya? So I am going to keep this. Ipo nama enna panna porom, indha idhukku or index create pannala. Nedhu nama class la eppadi index create pandradhen paathom. Just for revising I'll do that, because in the table la namak index illa. How to do that? Add column அப்படின்ற ரிப்பன்ல we have the option for creating index column. அது செலக்ட் பண்ணீங்கன்னா from 0ல இருந்து வேணும், இல்ல ஃப்ரம் ஒன்ல இருந்து வேணும். சப்போஸ் எனக்கு கஸ்டம்ஸ்ல வேணும் நம்ம இருக்கு. சோ நேத்து நம்ம 01 பார்த்தோம், இன்னைக்கு நம்ம கஸ்டம்ஸ் பார்க்கலாம். ஓகே, லெட் மீ செலக்ட் திஸ். என்னோட ஸ்டார்டிங் என்னவா இருக்கணும்? 500 இருக்கணும்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அதாவது என்னோட ஸ்டோர் வந்து மேபி இட் இஸ் இண்டெக்ஸ்ட் அட் 500. இன்கிரிமெண்ட் எப்படி? ஒன்னொன்னா இன்கிரிமெண்ட் ஆனா போதும். 501, 502, 503 ஒன்னொன்னா இன்கிரிமெண்ட் ஆனா போதும். அண்ட் ஐ எம் கோயிங் டு கிளிக் ஓகே. சோ இந்த இடத்துல உங்களுக்கு அழகா இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. பட் எப்பயுமே இண்டெக்ஸ் இல்லைனா ரோ ஐடி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தான் நம்ம வைப்போம், கரெக்டுங்களா? லாஸ்டா நம்ம எப்பயுமே இண்டெக்ஸ் வைக்கவே மாட்டோம். இப்ப இதை வந்து எப்படி நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வரது அப்படின்னா, இட் இஸ் வெரி ஈஸி. ஜஸ்ட் செலக்ட் தட் அண்ட் ஸ்க்ரால் தட் காலம் அண்ட் பிளேஸ் வேர் யூ வாண்ட் டு கீப் தட். எங்க உங்களுக்கு வேணும்? இன்பிட்வீன்ல வேணும்னா இன்பிட்வீன்ல உங்க கர்சரை வந்து வைங்க. ஃபர்ஸ்ட் வேணும்ன்றதுனால இதை ஜஸ்ட் டிராக் பண்ணி இந்த இடத்துல நான் டிராப் பண்ணிருக்கேன். லைக் திஸ் யூ கேன் rearrange the columns according to your need. Okay, so இந்த மாதிரி தான் ஒரு டேட்டாவை மர்ஜ் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேபிள்ல இருந்து எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி இதுல இருந்து நம்ம விசுவலைசேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் ஷீட்ல ஸ்ப்ரெட் ஆயிருந்தது அப்படின்னா நம்மளால அதை என்ன பண்ண முடியாது? விசுவலைசேஷன் பண்ண முடியாது. மூணு டேபிளையுமே பவர் பிஐல எடுத்து பண்ண முடியாது. பட் நம்ம இந்த மாதிரி மர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி, கரெக்டுங்களா? ஈஸியா உங்களால வந்து விசுவலைசேஷன் பண்ண முடியும், அனாலிசிஸ் பண்ணி. ஸோ தட்ஸ் வை வி ஆர் டூயிங் திஸ் மர்ஜ் குவெரிஸ். ஸோ திஸ் இஸ் ஹவு வி நீட் டு மர்ஜ் த குவெரிஸ் ஆஃப் டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டேபிள். And you can use it for the further visualization. So, நம்ம இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளும் கூட பார்க்கலாம். So, you will understand more better. So, in order to see that another example, I need an another file. So, home ribbon கீழ new source select பண்ணிக்கோங்க. இங்கேயுமே நான் எக்ஸல் ஒர்க் புக் தான் ஒர்க் பண்ண போறேன். So, I am going to select Excel workbook. Click connect. So, நான் சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் டேட்டா யூஸ் பண்ண போறேன். ஐ எம் கோயிங் டு செலக்ட் இட், கிளிக் ஓபன். ஸோ நமக்கு நேவிகேட்டர் விண்டோ ஓபன் ஆயிடுச்சு. ஸோ இதில் எனக்கு 4 ஷீட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் ஒரு ஸ்டோரோட ஃபுல் ஆர்டர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஐடி, அதை இன்றைக்கி ஆர்டர் பண்ணாங்க, டேட் என்ன, அதை ஷிப் பண்ண டேட் என்ன, என்ன மோட் ஆஃப் ஷிப்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, கஸ்டமரோட ஐடி என்ன, கஸ்டமர் நேம் என்ன, அவங்க என்ன டைப் ஆஃப் செக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த கண்ட்ரி, சிட்டி, ஸ்டேட், அதாவது ஒரு டீட்டெயில், ஒரு ஆர்டரோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த டேட்டாவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? So second இதுல வந்து order and filter also we have the same data. Next people அப்படின்றதுல வந்து இதை யார் மேனேஜ் பண்றாங்க, அதாவது இந்த இந்த ஒரு ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்கும் அதோட மேனேஜர் யார் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் அப்படின்ற இந்த டேபிள் என்ன அப்படின்னா, இந்த அதாவது நமக்கு வந்து ஆர்டர்ல வி ஹாவ் லாட் ஆஃப் ஆர்டர்ஸ். ஓகேங்களா, மோர் தென் 7000 ஆர்டர்ஸ் கிட்டக்கு இருக்கு. அந்த ரோஸ்ல இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து மேபி ஐ திங்க் ஒரு 20 ஒரு நியர்லி 100 இருக்கும்னு நினைக்கிறேன்.
இட் லுக்ஸ் லைக் தட். ஸோ இந்த இந்த இதை வந்து ஆர்டர் ஐடிஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இந்த ரிட்டர்ன் பண்ண ஆர்டர் ஐடி, அதோட ஆர்டர் ஐடி கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன்டா இல்லையான்றதை மென்ஷன் பண்ணி, இட் இஸ் ரிட்டர்ன், ஓகே, ஃபுல்லி இட் இஸ் ரிட்டர்ன். ஸோ இப்போ இந்த ரிட்டர்ன் ஆர்டர் இந்த ரெண்டு டேபிளையுமே ஐ நீட் டு கம்பைன் இட், ஐ நீட் டு மர்ஜ் இட், ஓகேங்களா. So I am going to select the two tables, click OK. So in the data vandu complete clean data, because just now I have downloaded from the Google. So idu complete ah cleaned data da, idhula eduvume I don't want to do any transformation. But in return table la neenga pathina the header is not identified properly, so I am going to select use first row as a header. Okay, now both table is perfect, rendume correct ah vandiruchu. ஓகே ஃபைன், இட்ஸ் குட். இப்போ எனக்கு இந்த ரெண்டு டேபிள் என்னென்ன ஆர்டர் பிளேஸ்ட் ஆயிருக்கு, என்னென்ன ஆர்டர் ரிட்டர்ன் ஆயிருக்கு, இது ரெண்டு டீட்டெயில்ஸுமே எனக்கு சிங்கிள் ஷீட்டில் வேணும். ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ, அண்டர் மர்ஜ் குவெரிஸ் ஐ எம் கோயிங் டு செலக்ட் மர்ஜ் குவெரி அஸ் நியூ, ஓகேங்களா. ஸோ த விண்டோ வில் அப்பியர். ஸோ டாப்ல என்ன இருக்கு, ஆர்டர் இருக்கு, ஓகேங்களா, ஆர்டர் இஸ் தேர். அண்ட் பாட்டம்ல நம்ம என்ன செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, வி நீட் ஆர் ரிட்டர்ன்ஸ் டு பி மர்ஜ் வித் திஸ், ஓகே. ரெண்டுலயுமே காமனா இருக்கக்கூடிய ஃபீல்ட் என்னது, ஆர்டர் ஐடி, ஆர்டர் ஐடி. ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் அஸ் அ ஜாயின்ட் கிளாஸ், ஆர்டர் ஐடி, ஹியர் ஆல்சோ ஆர்டர் ஐடி. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஜாயின் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. நல்ல கவனிங்க, இதுல வந்து இந்த ஆர்டர் ஐடி டாப்ல இருக்கக்கூடிய ரோல, டேபிள் இருக்கக்கூடிய ஆர்டர் ஐடியில வந்து வி ஹாவ் நம்பர் ஆஃப் n நம்பர் ஆஃப் ஆர்டர் ஐடிஸ். பட் செகண்ட் ரோல இருக்கக்கூடிய ஆர்டர் ஐடி, இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க எல்லாமே செகண்ட் டேபிள்ல ப்ரெசென்ட் ஆகல, ஒன்லி ஃபியூ. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஒரு 300 ஐடி இருந்ததுன்னா, அவுட் ஆஃப் திஸ் இதுல ஒரு 100 தான் இருக்கும், 100 கூட 30 தான், இது ஒரு எக்ஸாம்பிள் கவுண்ட் தான் சொல்றேன். அந்த மாதிரி ரெண்டுலயுமே ஆர்டர் ஐடி ஈக்குவலா கிடையாது. இந்த டாப் ஆஃப் த டேபிள்ல நமக்கு எல்லா ஆர்டர் ஐடியுமே இருக்கு, பட் செகண்ட் டேபிள்ல நமக்கு என்னென்ன ரிட்டர்ன் பண்ணமோ, அப்ப செகண்ட் டேபிள்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்கு, ஆனா ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்க எல்லாமே செகண்ட் டேபிள்ல கிடையாது. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன வேணும், என்ன எடுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் அ மினிட், லெட் மீ ஷோ திஸ், ஓகே. ஸோ இப்ப அந்த டேபிள், இப்ப இந்த டேபிள் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய எல்லாமே ரைட் சைட்ல கிடையாது, ரைட் சைட்ல இருக்கக்கூடிய எல்லாமே லெஃப்ட் சைட்ல இருக்கு, ஓகேங்களா. அப்படிதான் நம்மளோட இந்த டேபிள்ல இருக்கு. ஸோ இப்ப இதுல எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இதுல இருந்து வேணும், எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு வேணாம், ஓகேங்களா. இப்ப இதுல 1001 இதுல இல்ல, எனக்கு அதோட டீட்டெயில்ஸ் வேண்டாம். பட் ரிமைனிங் 1002 வேணும், 3 வேணும், 4 வேணும், 5 வேணும், 6 வேணும், இந்த 5 நம்பர்ஸ்மே எனக்கு வேணும். இந்த 5 நம்பர்ஸ் என்ன ஜாயின் பண்ணும்போது எனக்கு கிடைக்குதுங்க, இஃப் ஐ டூ அ இன்னர் ஜாயின், இன்னர் ஜாயின் பண்ணும்போது மேட்ச் ஆகிறது மட்டும்தான் வேணும் அப்படின்னா, ஐ நீட் டு கோ வித் அ இன்னர் ஜாயின், ஓகே. ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன். ஸோ ஐ லெட் மீ கோ டு த பவர் குவெரி எடிட்டர், ஓகே. ஸோ ஐ வில் கோ வித் திஸ் இன்னர் ஜாயின் அண்ட் லெட் மீ செலக்ட் ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல எல்லா டீட்டெயில்ஸுமே, ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்திருக்கும். செகண்ட் டேபிளில் பார்த்தீங்களா, ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு காலம் கிரியேட் ஆயிருக்கு. ஐ நீட் டு எக்ஸ்பேண்ட் திஸ், ஸோ ஐம் கோயிங் டு எக்ஸ்பேண்ட். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்னென்ன வேணும், ஸோ எனக்கு எல்லாத்துமே வேணும், ரிட்டர்னும் வேணும், அதோட ஆர்டர் ஐடியும் வேணும். ஸோ ஐ எம் கோயிங் டு டிக் போத் த டேபிள்ஸ், போத் த காலம்ஸ். ஸோ இந்த இடத்துல எனக்கு நேம், அந்த காலம் நேம் வந்து ப்ரிஃபிக்ஸாகவே எனக்கு வேணும். ஸோ ஐ எம் கோயிங் டு டிக் திஸ் ஓகே அண்ட் கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்களா, எனக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் எஸ் எஸ், ஆர்டர் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆல் மென்ஷன் ஹியர், ஒன்லி த மேட்சிங் இஸ் டேக்கன், ஓகேங்களா, எல்லாமே எடுக்கல. ஸோ இதை எப்படி நம்ம கரெக்டாக வந்திருக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இன் ஆர்டர் டேபிளில் போனீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் பாருங்கள், கீழே ஹியர் நமக்கு எத்தனை காலம்ஸ் இருக்குது, 21 காலம்ஸ் இருக்குது, 999 ப்ளஸ் ரோஸ், அதாவது 1000க்கு மேலே ரோஸ் இருக்குது. ரிட்டர்ன் போனீங்கன்னா, இதுல நமக்கு ரெண்டு காலம்ஸ், அதுல எத்தனை காலம்ஸ் இருந்தது, 21 இருந்தது, இதுல ரெண்டு காலம்ஸ் இருக்கு, அதுல 1000க்கு மேல ரோஸ் இருந்தது, இங்க 296 ரோஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்ப நம்ம மர்ஜ் பண்ணக்கூடிய டேபிள் போனோம்னா, ஸோ எல்லா காலமே மர்ஜ் ஆயிருச்சு, 21 பிளஸ் 2 எத்தனை, டோட்டலா 23 நமக்கு இந்த இடத்துல மர்ஜ் ஆயிருச்சு. பட் அவுட் ஆஃப் 1000 பிளஸ் ரோஸ்ல 200 அண்ட் சம்திங் மட்டும்தான் காமனா இருக்கு, 296 மட்டும்தான் காமனா இருக்கு. ஸோ அதெல்லாம் மட்டும் எடுத்து நமக்கு இந்த இடத்துல எத்தனை காமிக்குது, 800 ரோஸ், அதாவது மேட்ச் ஆகிற ரோஸ் மட்டும்தான் நமக்கு காமிக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு?
1000க்கு மேலே இருந்தது அன்மேட்ச் ஆனது எல்லாம் ரெடியூஸ் ஆகி மேட்ச் ஆன 800 rows மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல காமிக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ இது ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். லெட் மீ சேஞ்ச் த ஜாயின்ஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், இன்னர் ஜாயின் பண்ணோம். லெட் மீ சேஞ்ச் த ஜாயின் அண்ட் சீ த ரிசல்ட். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு அன்டூ த ஸ்டெப்ஸ். ஓகே ஃபைன். ஸோ ஹியர் இந்த சோர்ஸ் கியர் ஐகான் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இன்னர் ஜாயின்க்கு பதிலாக, அதாவது எனக்கு இப்போ ஆர்டர் டேபிளில் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது வேணும். ஓகேங்களா, டாப்பில் மட்டும் வேணும், பாட்டமில் வேண்டாம். ஸோ அப்படின்னா ஐ ஹவ் டு கோ வித் த லெஃப்ட் அவுட்டர். ஸோ லெட் மீ செலக்ட் தட். பாருங்கள், த செலெக்ஷன் மேட்சஸ் 800 மட்டும்தான் மேட்ச் ஆகுது. 999 அதாவது மொத்தம் அதில் எத்தனை இருக்குது, 1000+ அப்படின்னா மொத்தம் வந்து எத்தனை ரோஸ் இருக்குது, 999 rows, அதாவது நியர்லி 10,000 டேட்டாவில் 800 rows மட்டும்தான் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு. So I am going to click OK. இப்போ எத்தனை ரோஸ் காலம்ஸ் வருதுன்னு பாருங்க. அதுங்களா நம்ம லெட்மி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இங்கே மட்டும் பார்த்தா போதும். ஸோ ஹியர் வி ஹாவ் டோட்டலி 999+ rows. இங்கே ஏன் 22 காலம்ஸ்னு காமிக்குதுன்னா, ஸ்டில் ஐ ஹாவ் நாட் எக்ஸ்பேண்டட். எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது தான் இன்னொரு காலம் வந்து இங்கே எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ இது 23 சேஞ்ச் ஆகும். நவ் இட் இஸ் ஷோயிங் 22. பாருங்கள், நமக்கு ஃபர்ஸ்ட் இன்னர் ஜாயின் கொடுக்கும் போது 800 சம்திங் தான் கிடச்சிது, இப்போ அபவ் 1000க்கு மேலே இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ லெஃப்ட் ஜாயின். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன ஜாயின் வேணுமோ, யூ கேன் யூஸ் இட் பேஸ்ட் ஆன் யுவர் நீட். யூ கேன் செலக்ட் த ஜாயின் அண்ட் யூ கேன் யூஸ் இட். ஸோ உங்களுக்கு இப்போ நல்லா ஜாயின்ஸ், அதாவது மர்ஜ் குவெரிஸ் ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெர்ஜ் குவரிஸ் மெயினாக நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் ஷீட்ல வந்து ஸ்ப்ரெட் ஆயிருந்தால் நம்மளால அனாலிசிஸ் பண்ண முடியாது. ஸோ அதை எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஷீட்ல ஜாயின் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி விசுவலைசேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெர்ஜ் குவரிஸ் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். வித்தின் 48 hours ஐ வில் ரிப்ளை டு யுவர் கமெண்ட். Do support our channel. Do subscribe our channel. Thank you for watching.